ஹாய், சும்மா இந்த இடத்துல வச்சு இன்ட்ரோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. நான் இது வரைக்கும் இந்த இடத்துல வச்சு நான் எடுத்ததே கிடையாது. ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து இருக்காது, பேக்ரவுண்ட் லைட் வந்து இருக்காது. சரி, இன்ட்ரோ வந்து கொடுத்துடலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். யூஸ் பண்ண உடனே நம்மளோட ஸ்கின் வந்து செம்ம ஷைனிங்காக பாலிஷாக மாற்றக்கூடிய ஒரு ஈஸியான, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போறோம். இது நிறைய பேருக்கு வந்து செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். போட்ட உடனே ஷைனிங்காக பாலிஷ் ஆகும் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பேக்லாம் இருக்குமா அப்படிதான் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த இன்கிரீடியன்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக், இது ஒர்க் ஆகுமா இல்லைங்கிறது நான் மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. நேச்சுரல் ஃபேஸ் பேக் அப்படின்னாலே என்ன ஆகும், நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் நம்மளுக்கு. அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபேஸ் பேக் வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த டைமில் என்னென்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? எப்போதுமே நேச்சுரல் ஃபேஸ் பேக் போட்டாலே இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்துருக்கும் நம்மளோட ஸ்கின். எப்போதுமே ஒரு பிரைட்டனிங் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும், ஸ்கின் பார்க்கறதுக்கு ஒரு பிரகாசமாக ஒரு பிரைட்னிங் வந்து இருக்கும். ப்ளஸ் டேன் இருந்தால் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். டே பை டே நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் டோனை வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நான் யாருக்கு சொல்வேன்னா, போஸ் இருக்குது பார்த்தீங்களா, போஸ் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக். டெய்லியும் நம்ம வந்து ஃபேஸ் பேக் போட்டாலே போஸ் இருக்கவங்களுக்கு ஸ்கின் டோன் வந்து டைட்டன் ஆகும் இல்லையா. ஸோ போஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு, போஸ் வந்து மினிமைஸ் ஆகி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு டெய்லி நம்ம ஃபேஸ் பேக் போட்டாலே அது ஒரு பெரிய எஃபெக்டிவான ஒரு ரெமெடி. ஸோ அப்படி இந்த மாதிரி இன்கிரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டோம்னா நம்ம போஸ் வந்து க்ளோஸ் பண்ணி நல்ல ஸ்கின்னை கொண்டு வரதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போஸ் இருக்கவங்க, ஆயிலி அதிகமாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு என்ன ஃபேஸ் பேக்குமே செட் ஆகாது. மேக்ஸிமம் வந்து செலக்டடான ஃபேஸ் பேக் தான் நம்ம போட முடியும். அப்படி வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து ஆயில் ஸ்கின் இருக்கவங்க கண்ணு முடித்து போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு. ஆயில் இல்லாமல் நார்மலாக என்னோடய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். ஆயில் ஸ்கின் போடுறாங்க, அப்போ ட்ரை ஸ்கின் போட முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. ட்ரை ஸ்கின்னும் சூப்பராக போடலாம், ட்ரை ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக். என்னடா இது, ஆயில் ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணுது, ட்ரை ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ணுது, அப்படி ஒரு ஃபேஸ் பேக்காக என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க. நான் மிக்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிறீங்க, அதாவது நான் ஃபேஸ் பேக் சொல்லும்போது தெரிஞ்சுக்கிறீங்க. இது என்னென்னலாம் ஹெல்ப் பண்ணுதுங்கிறதே நான் சொல்லிடுறேன். நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தோன்னே எங்கே தெரியணும் அப்படின்னா அந்த ஸ்கின் வந்து எப்படி இருக்கணும், ஸ்கின் வந்து டைட்டனாக இருக்கும் இல்லையா. நிறைய பேரோட ஸ்கின் வந்து லூஸாக தொலைதொலன்னு தொங்கி இருந்தாலே ஏஜிங். இப்போலாம் சின்ன வயசுலே, அதாவது ஒரு 20+ 30+ நிறைய பேருக்கு ஒரு தப்பான ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாதனாலையோ வந்து இந்த மாதிரி ஆயிடுது இல்லையா. சில பேருக்கு வந்து அது வந்து ஜெனட்டிக்கலாகவே வரும், ஸ்கின் வந்து கொஞ்சம் தொலைதொலன்னு லூஸாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம டெய்லியும் ஃபேஸ் பேக் போட்டாலும் நம்ம ஸ்கின் டோனை வந்து டைட்டன் பண்ணும். இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் போடுறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோனை அதை டைட்டன் பண்ணும். ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்கின்னை வந்து டைட்டனாக எப்போவுமே எங்கே வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இப்போலேருந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து போட ஆரம்பிங்க. இந்த ஃபேஸ் பேக்கை இதை மட்டுமே நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணாலும் ஓகே, இல்லை இதை வந்து ஒரு அடிஷ்னல் ஃபேஸ் பேக்கை வச்சுக்கிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இல்லை 2 days இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்களோட ஸ்கின் டோன் வந்து இது மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் இது. பாடி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் வந்து இப்போ வந்து நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வரோம். நிறைய இடத்துல வந்து நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நம்மளும் வந்து இதெல்லாம் ஹெல்த்தின்னு செலக்ட் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நம்மளோட ஸ்கின்னும், நம்மளோட ஸ்கின்னையும் மெயின்டைன் பண்ண மட்டும் நம்ம நாள் வரைக்கும் நம்மளோட ஸ்கின்னை வந்து எங்கே வந்து வச்சுக்க முடியும். உங்களோட ஸ்கின்னை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, செம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. சரி வாங்க, அது என்ன தான் ஃபேஸ் பேக் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து முல்தானி மெட்டி. எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செம்மையாக ஒரு கிளென்சர் பண்ணக்கூடிய நேச்சுரல் கிளென்சர் இது. டே பை டே நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னை வந்து பயங்கரமாக கிளென்சர் பண்ணும். முல்தானி மெட்டியோட ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் பேக்குக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாதுங்க கிளென்சருக்கு. ஸோ எப்போதும் போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி எடுத்தாச்சு. நம்மளோட ஸ்கின்னில் உள்ள டேனை ரிமூவ் பண்ணி டே பை டே நம்மளோட ஸ்கின்னை லைட்டன் பண்ணணும்னா அதுக்கு வந்து விட்டமின் சி வந்து தேவை. ஆரஞ்சு பீல் பவுடர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் விட்டமின் சி. ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பூன் இது ரெண்டையுமே எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் முல்தானி மெட்டி ஆரஞ்சு பீல் இது ரெண்டையுமே தண்ணியில் கலந்து போட்டாலே அவ்வளோ ரிசல்ட் வந்து இருக்கும். டேன் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இது டொமேட்டோட கலந்து போடுறது, இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பேக் வந்து நம்ம பார்த்துருக்கோம். பட் இது ரெண்டும் மேஜர் இன்கிரீடியண்ட் நம்மளோட ஸ்கின்னை வந்து செம்மையாக வந்து க்ளோ ஆக்கிறத பிரைட்டன் பண்ணுறதுல. நான் வந்து வடித்த கஞ்சி, சாதம் வடித்த கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மொதல் நாளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து நம்மளுக்கு 4 days 5 days வரைக்கும் வந்து கெடாது, அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சு, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதை அடித்து. இப்போ வந்து இது கூட இந்த சாதம் வடித்த கஞ்சியை வந்து
போட்டுக்கோங்க. மிக்சிங்க்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இது கூட ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கின ஹனி வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிக்கிறேன், கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். இது எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக ஊற்றிக்கலாம். சில பேருக்கு இந்த பிம்பிள் ஸ்கினுக்கு வந்து ஹனி செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து ஹனி தாராளமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் அரிசி கஞ்சி சேர்த்துருக்கிறதுனால இந்த சாதம் வடித்த கஞ்சி வந்து ஸ்கின் டோனை லைட்டன் பண்ணுறதுக்கு இது வந்து சூப்பரான ஒரு கொரியன் ஸ்கின் கேர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. கொரியன்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி அரிசியை வச்சு தான், அரிசி கஞ்சியை வச்சு தான் ஸ்கின்னை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க கிளாஸியாக. இது என்ன பண்ணுன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா சப்பிள் பண்ணும், அதாவது ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணும் இந்த சாதம் வடித்த கஞ்சி. அது கூட ஹனிலாம் சேர்க்கும் போது அந்த தான் போஸ் எலாஸ்டிசிட்டி மெயின்டைன் ஆனாலே யங் லுக் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அது அப்படியே ஃபேஸ் பேக் மாதிரி நல்லா ஃபேஸில் வந்து நான் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணேன். டோட்டலாக நான் சொல்லிட்டேன் கடகடன்னு உங்களுக்கு வீடியோ ஓடிட்டுருக்கனால பாருங்கள். ஸ்கின் செம்ம க்ளோவாக அவ்வளோ ப்ரைட்டாக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்தளவுக்கு இருக்கா நீங்களே பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக்கோட ரிசல்ட் வந்து நான் சும்மா இவ்வளோவுக்கு வாயில் சொன்னால் மட்டும் உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காதீங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.